நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். புறநானூறு அடுத்த பாடல் வடநாட்டார் தூங்கார். பாடியவன் கோவூர் கிழார், பாடப்பட்டோன் சோழன் நலங்கிள்ளி, திணை வாகை துறை அரசவாகையும் மலப்புல வஞ்சியும். சிறப்பு: வடநாட்டு அரசர்கள் சோழனது மரபாண்மை கேட்டு அஞ்சிய அச்சத்தால் தூங்காமல் இருந்தனர் என்று பொருள். பாடல்: சிறப்புடை மரபிற் பொருளும் இன்பமும் அறத்து வழிபடும் தோற்றம் போல இருகுடை பின்பட ஓங்கி ஒரு குடை உருக்கெழு மதியின் நிவந்து சேன் விளங்க நல்லிசை வேட்டம் வேண்டி வெல்வோர் பாசறை அல்லது நீயொள்ளாயே நுதிமுகம் மழுங்க மண்டி ஒன்னால் கடிமதில் பாயும் நின் களிறு அடங்கலவே போர் எனில் புகழும் புனைக்கலல் மறவர் காடிடை கிடந்த நாடு நனி சேய செல்வேம் அல்லேம் என்னார் கல்லின் விலவுடை ஆங்கன் வேற்று புலத்து இருத்து குணக்கடல் பின்னதாக குடக்கடல் வெண்தலை புணரி நின் மான் குழம்பு அழைப்ப வளமுறை வருதலும் உண்டு என்று அளமந்து நெஞ்சு நடுங்கு அவளம்பாயத் துஞ்சா கண்ண வடபுலத்து அரசே. தம் சிறப்பு மிகுந்த முறைமையால் பொருளும் இன்பமும் அறத்திற்கு பின்னதாகவே கருதப்படும். அதுபோல அறம் சிறந்த நின் கொற்ற குடை சேர பாண்டியர் குடைகளுக்கும் முற்பட்டதாக சிறப்புடன் தோன்றும். முழு நிலவு போன்று நெடுந்தொலைவுக்கும் நின் புகழ் சிறப்புடன் விளங்கும். அதனையே மென்மேலும் விரும்பி போர் பாசறையை விட்டு பிறவற்றை நீயும் நாடுவதில்லை. கோட்டு முகம் மழுங்க மோதி பகைவரின் வன்மையான கோட்டை சுவரில் பாயும் நின் யானைகளும் என்றும் அடங்கியிருப்பன அல்ல. வீரக்கலல் புனைந்த நின் மறவரோ போர் என்றால் யாம் என்று கூறி எழுபவர் தூரத்து நாடு ஆயிற்றே அங்கு யாம் வாரோம் என்றும் அவர் சொல்வதில்லை. ஆரவாரமான வீற்று நாட்டு வெற்றி விழாவிலே கலந்து கொண்டு கீழ்கடல் பின்னாக மேற்கடல் அலைகள் நின் குதிரை குழம்புகளை மோத இந்நாட்டை வலம் வந்து கொண்டே இருப்பாய் என்று அஞ்சி நெஞ்சம் நடுங்கி துயரம் பெருக தூங்காத கண்ணராக வடபுலத்து அரசுகள் விளங்குகின்றனவே. சோழனின் வீர முழக்கம் வடவேந்தரை தூங்காதராகிற்று என்று வியக்கிறது இப்பாடல். நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் அடுத்த பாடலோடு சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.